ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேதத்தில் இருக்கிற புரியாத வார்த்தைகளை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட அப்படிப்பட்ட ஒரு புரியாத வார்த்தை தான் மங்களம். இந்த மங்களம் என்கிற வார்த்தைக்கு மிர்த் அதாவது சந்தோஷம் என்றும் பீஸ் அதாவது சமாதானம் என்றும் இரண்டு அர்த்தங்கள் உண்டு. இந்த வார்த்தையை நாம் வேதத்தில் பல இடங்களில் பார்க்க முடியும். உதாரணமாக சங்கீதம் 137 மூன்றாவது வாக்கியத்திலையும் ஆதியாகமம் 41:16 வாக்கியத்திலையும் நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 137 மூன்றாவது வாக்கியத்திலே சிம்கா என்கிற எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல ஆதியாகமம் 40:16 வாக்கியத்திலே ஷாலோம் சமாதானத்தை குறிக்கிற வார்த்தையான ஷாலோம் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையிலிருந்து இன்றைக்கு கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்த்தோமானால், இந்த சந்தோஷத்தை சமாதானத்தை உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனோ மனுஷியோ நமக்கு கொடுக்க முடியாது. தேவன் சொல்லுகிறார், நான் இந்த உலகம் கொடுக்க கூடாததும் எடுக்க கூடாததுமான ஒரு சமாதானத்தை, நமக்கு எதிரடையான சூழ்நிலைகள் நம்மை மிகவும் நெருக்கி ஏவுகிற போது, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே இருக்கும் பொழுது கூட தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது ஒரு அசாதாரணமான நம்பிக்கை, ஒரு அசாதாரணமான ஒரு சமாதானம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே ஆளுகை செய்யும். அந்த சமாதானம் தான் தேவன் கொடுக்கிற சமாதானம். இந்த உலகமே உங்களுக்கு எதிராக நின்றால் கூட தேவன் கொடுக்கிற அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை உங்கள் இருதயத்திலிருந்து யாரும் பிடுங்கிவிட முடியாது. ஏன் என்று சொன்னால், அவர்தான் உங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிறவர். நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அல்ல, அதை காட்டிலும் மேலான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாய் புதிய நன்மைகளும் புதிய கிருபைகளும் ஒவ்வொரு நாளும் புதிது புதிதாய் உங்களுக்கு கொடுக்கும்படியாகத்தான் அவருடைய ஆதி தீர்மானத்திலே சித்தங்களை அநேகமாய் வைத்திருக்கிறார். ஒரு நாளும் அந்த சித்தத்தை நாம் உத்தரித்து கொள்வதற்கு நாம் அவரையே சார்ந்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதும். முற்றிலுமாய் அவரை மாத்திரமே, அவர் சொல்வதை கேட்டு அவருடைய சித்தத்தின்படி நடப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தால் போதும். இந்த இனம் புரியாத சமாதானம் உங்கள் இல்லத்திலும் உங்கள் உள்ளத்திலும் ஆளுகை செய்யும். ஆமேன்.